ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூன் 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆன மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்குலாம் நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, பட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத வச்சு தான் நான் இந்த ஒரு படத்தோட ரிவ்யூவை கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சனாக வந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்குறப்போ, அதாவது ஒரு நார்மல் ஆடியன்ஸாக உட்காந்து நீ பார்க்குறப்போ இந்த ஒரு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் வந்து மூவ் ஆகும். ஒரு ஸ்டோரி லைன் வந்து நார்மலாக மூவ் ஆகிற கதை அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பார்க்கறதா நம்மளோட ஒரு தப்பாக இருக்கும். அது வந்து நம்ம செகண்ட் ஆஃப் அண்ட் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அதோட ஒரு எஃபெக்டே தெரியும். ஸோ என்னோட ஒரே ஒரு மெயின் அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தை இப்போது உங்கள் பக்கத்தில் தியேட்டர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து புக் பண்ணிவிடுங்க, சம ஒர்த்து. ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஒரு படத்துக்குமே நான் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த படம் வந்து எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் படம் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலை அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல், என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் இங்கே பேசிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஸ்டோரி தான். அந்த காமனான ஸ்டோரியை வந்து எந்த அளவு வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ தயவுசெய்து உங்கள் பக்கத்தில் தியேட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து போயிட்டு பாருங்கள், இட்ஸ் ஒர்த் த வாட்ச். ஓகே கைஸ், கதை வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படி போகுது அப்படின்னா, ஒரு காமனான ஸ்டோரி தான். அந்த காமனான ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்குமே வந்து நீங்கள் உட்காந்து பார்த்தா மட்டும்தான் வந்து அதோடய எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மைன்யூட் டீட்டெயிலிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. இப்போது ஒரு மைன்யூட் டீட்டெயிலிங் நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த லட்சுமி அப்படிங்கிறத காணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த லட்சுமி என்னன்றது உங்களுக்கு தெரியும் படம் பார்க்குறவங்களுக்கு, படம் பார்க்காதவங்களுக்கு போய் பார்த்துக்காங்க, நான் சொல்ல விரும்பலை. ஸோ எந்த ஒரு சீக்ரெட்டையும் நான் உடைக்க விரும்பலை. ஸோ அப்படியே வந்து போவோம். லட்சுமியை காணும் அப்படிங்கிறத வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதுகெல்லாம் போயிட்டு, அதாவது போலீஸ்காரங்களோட முதுகெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு தடவுற ஒரு ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் வந்து ஏன் வந்தது எனக்கு தெரியாது, பட் அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அது என்னோட ஒரு கண்ணுக்கு பட்டுது அந்த ஃபோர் ஷேடோவிங். அதாவது அந்த போய் அந்த முதுகில் அப்படி தடவுற மாதிரி இருக்கும். அது ஏன்டா எதுக்குடா தடவுறான், ஒரு மாதிரி என்ன இது ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை சா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபோர் ஷேடோவிங்லாம் நிறையவே இருக்குது படத்தில். எந்த அளவு வந்து டீட்டெயிலிங்காக எந்த அளவு வந்து டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவு வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். என்னோட ஒரு ரிவ்யூ என்ன அப்படின்னா, எந்த ஒரு படமாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அதோட ஒரு விளைவு தெரியும். எந்த படமாக இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த படம், இப்போ இந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஃபஸ்ட்டு சீன் ஏன் நடக்குது, அதாவது ஃபஸ்ட்டு சீன்லேருந்து நீங்கள் விடாமல் ஒரு சீனாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அது வந்து திருப்பியும் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிறப்போ பயங்கரமான ஒரு ஷாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரி ஓகே கைஸ், இதை வந்து நான் பெரிய வீடியோவெல்லாம் எடுக்கல, இது வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னோட மைண்டுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது, அதனால் மட்டும்தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், நான் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பக்கத்தில் தியேட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள், அருமையான ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தயவுசெய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.